கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்யாத பக்குவத்தை தர வேண்டும் என்று ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ ஆசான் போய் இப்போ இப்போதான் நெருங்கி வர்றோம். அப்படியே ஆசான்ட்ட போகிறோம். ஆசான் நெருங்கி நெருங்கி வந்து இப்போ உணர்றோம். ஆசானை கேட்குறோம், கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்யாத பக்குவத்தை எனக்கு தரவேன்னு கேட்டோம். ஆசான் ஞான பண்டிதனே அகத்தீசனை கேட்க, கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்யாத பக்குவம் எனக்கு வேண்டும், உன் திருவடி துணை இல்லாமல் உன் ஆசி இல்லாமல் அந்த பக்குவம் எனக்கு வராது, இது ஒரு வேண்டுகோள். முன்னே புலால் ஒன்று எடுத்து போனால் உணவு நிறுத்திட்டோம், உயிர் கூட சேராது. கனவிலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யாத பக்குவம் எனக்கு வேணும். கனவிலும் ஒரு உயிரை கொண்டு கொண்டு எண்ணம் வரக்கூடாது, அதுக்குரிய அறிவு வேணும்னு கேட்டிருக்கோம். அது அது ஆசான்ட கேட்கணும். இப்படி கேட்கணும், ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே வரணும். சரி, புலால் ஒன்று மக்கள் என்ன கேட்கணும்? சரியா, இந்த அதிகாரம் கொள்ளாமை, புலால் கொண்டு மக்கள் இந்த கொடியமையிலிருந்து அடியேன் விடுபட வேண்டும், நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அப்போ குலால் ஒன்றுக்கு நிறுத்தினாவிலே உயிர் கொலை செய்து தானே நின்று போகும். அதை விரும்ப மாட்டான். ஐயோ பாவம், வினை சூழ்ந்துடும். ஆன்மாவை பற்றி கொள்ளும். ஆன்மாவை அறிவு, ஆன்மாவை வினை பற்றினால் அறிவு மங்கி போகும். அறிவு மழுங்கினால் என்ன செய்யும்? நன்மை தீமையில் தெரியாமல் போகும். அறிவு மழுங்க 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 பொல்லாத வறுமை சூழ்ந்து போகும். இனம்புரியா இருட்டில் கிடப்பான். ஆக ஆன்மாவை பாதிக்கக்கூடிய இன்னொரு ஆன்மாவை பாதித்தால் நமது ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்கி போகும். அறிவு மழுங்கினால் அறியாமை சூழ்ந்து போகும். அறியாமை இருந்தால் வாழ்க்கை ஒன்றும் புரியாத ஒரு வரட்டு மரமாக தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக இப்படி எல்லாம் இது மனித வர்க்கம் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசானி காலையில் எழுந்திருக்கும் போது கேட்கணும், பிற உயிருக்கு தீங்கு செய்யாத பக்குவம் எனக்கு வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், நான் யார் மனசும் புண்படாது பேச வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். அப்படி கேட்டுக்கிட்டே வரணும், கேட்டுக்கிட்டே வரணும். அன்னதானம் செய்யணும், உருகி தியானக்கு நாமத்தை சொல்ல 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 கேட்க வேண்டியது கேட்கணும். இந்த கொள்கையை ஒரு மனிதன் கடத்தேறுவதற்கு அது மோட்சம் பெறுவதற்கு உரிய பக்குவத்தை நீதி எனக்கு தரவேன்னு கேட்கணும். முதல் வேண்டுகோள், என்னுடைய நான் உன் திருவடியை உருகி தியானிப்பு, தினம் தினம் பூஜை செய்யணியா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி உன் நாமத்தை சொல்லுகின்ற பக்குவத்தை எனக்கு தரவேன்னு சொல்லணும். அப்போ தான் பக்கம் அவங்க என்ன செய்வாங்க, முத நான் வினை என்ன செய்யும், பூஜை செய்ய முடியாத அளவுக்கு செய்துவிடும். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் குடும்பத்தை பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை உருவாக்கி, பெண்களாக இருந்தால் நாத்தனார் பிரச்சனை, நாத்தன மாமியார் பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அக்கத்து வீட்டு பிரச்சனை போட்டு கசக்கிட்டு இருக்கும். முன் செய்த வினை பயன். அப்போ இந்த ஆசானை கேட்டு 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 என்னால் என்னோடய பேச்சால் பிறர் பாதிக்கக்கூடாது, என் செய்கையால் பிறர் பாதிக்கக்கூடாது, நான் எவ்வளவு கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, இப்படி கேட்டு வந்தால் ஆசானை செய்வார். அவருடைய அருள், அவர் கருணை, அருள் என்பது கருணை. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை அப்படின்னா அப்படி அவர் அந்த ஆசான் மனசில் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை நினைத்தால் நினைக்க 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 ஆன்மாவை பற்றி உள்ள பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தானே நீங்கி போகும். பல செய்த பாவங்கள் நீங்க நீங்க உடல் உயிருக்கு ஒரு ஆற்றல், ஒரு ஆன்மலாக உண்டாகும். உயிருக்கு ஆட்க வந்தது பெண் உடல் ஆரோக்கியம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.